வணக்கம் மக்களே, நீங்க தளபதி ஃபேனா? தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, யாருனா லியோ படத்துக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ லியோ படத்துல வர எல்லா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுமே நான் இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? வெல்கம் டு மெட்ராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சேனல், நான் உங்க விஜயேஷு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம யாரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்றத நான் ஒரு சின்ன டயலாக் மூலமா உங்களுக்கு தெரிவிக்க போறேன். சோ என்ன டயலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கு, லோகேஷ் அந்த மாதிரி செதுக்கி இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை பேஸ் பண்ணி தான் லியோ படமும் இருக்குன்னு தெல்லன் தெளிவா தெரிஞ்சிருக்கு. வீடியோ கிளிம்ஸ்ல இந்த ஒரு பாயிண்ட நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல ரோலெக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் செம்ம கூஸ் பம்ப்ஸ் காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் வன்முறையின் உச்சம் அந்த அளவுக்கு ஹெரால்டாஸ் கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். இந்த வீடியோ கிளிம்ஸோட ஓபனிங் சீன்லயே அர்ஜுன் சார் பென்ஸ் கார்ல இருந்து கீழே இறங்குவார் இல்லையா, சோ அப்ப கூட அந்த கார் நம்பரை யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அர்ஜுன் சார் அந்த ஸ்டைல தான் நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி சில பேர் எல்லாம் கார் நம்பர் நோட் பண்ணிருக்கோம். சோ கார் நம்பர் என்ன அப்படின்னா AP29DA2121. சோ ஏன் நான் இதை சொல்றேன், எதுக்கு சம்பந்தமே இல்லாம கார் நம்பர் தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், சம்பந்தம் இருக்குங்க. சோ என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபின்னு வருது. சோ கண்டிப்பா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தான் இந்த கார் ரெஜிஸ்டர் இருக்குன்னு தெரியுது. சோ ஒருவேளை ஹெரால்டாஸ் கேரக்டர் ஆந்திரா சைட் பர்சனா இருக்குமோ? ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. இந்த படத்துல சஞ்சய் தத், ஆண்டனி தாஸ் அப்படிங்கிற கேரக்டர்லயும் அர்ஜுன் அவங்க ஹெரால்டாஸ் அப்படிங்கிற கேரக்டரும் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா அப்பா பையனா கூட நடிச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும், காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிம்ஸ்ல அர்ஜுன் சாரோட ஃபேஸ ஸ்டார்டிங்ல ரிவீல் பண்ணாம கடைசியில தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஹெரால்டாஸ் அரைவிங் சூன் அப்படின்னு. இந்த ட்வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபயர் சிம்பலும் இருக்கும். சோ அவங்க இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹெரால்டாஸ் கேரக்டரே ஃபயரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோகேஷ் அவங்களும் லியோ அப்படின்னு போட்டு ஃபயர் அண்ட் ஐஸ் எமோஜிய போட்டிருப்பாங்க. ஆனா ஹெரால்டாஸ்க்கு வெறும் ஃபயர் எமோஜி மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லியோ படத்துக்கு போட்டா ஃபயர் அண்ட் ஐஸ் ரெண்டுமே வருது, அதாவது லியோக்கு ரெண்டு ஷேடு ஃபயர் அண்ட் ஐஸ், ஆனா ஆண்டனி தாஸ் அண்ட் ஹெரால்டாஸ்க்கு வெறும் ஃபயர் தான், ஏன்னா அவங்களுக்கு ஃபயர் மட்டும்தான் ஒரு ஷேடு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்களே லியோ படத்துக்கு, அந்த டைட்டில் டீசர்ல தளபதி சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்லாம் மாசா இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஆண்டனி தாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டனி தாஸ் கேரக்டரும் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல அதே மாதிரி மாசா இருக்காரு. ஆண்டனி தாஸோட வீடியோ கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா, அதுல நம்ம ஆண்டனி தாஸ் ஈகலோட ஸ்டாச்சுக்கு ப்ரே பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி லியோ படத்தோட டைட்டில் டீசர்ல பாத்தீங்கன்னா, அதுல ஈகல் மேல பறக்குது, அதுக்கு கீழே நிறைய காருங்கெல்லாம் போகுது, அந்த கார்லாம் பார்த்து நம்ம ரோலெக்ஸோட தான் போல, ரோலெக்ஸோட கார் தான் நிக்குது போலன்னு எல்சியோக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனா லிட்டரலா அது ரோலெக்ஸ் கிடையாது, ஆண்டனி தாஸ் தான். இப்போ அதே மாதிரி விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ரோலெக்ஸ் சுத்தி பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் ரவுடிஸ்லாம் நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி லியோ படத்துல ஆண்டனி தாஸையும் சுத்தி நிறைய கிரவுட் இருக்கிற மாதிரி, அதாவது நிறைய கேங்ஸ்டர்ஸ் அண்ட் ரவுடிஸ்லாம் நிக்கிற மாதிரி நம்ம வீடியோ கிளிம்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறாருன்னு தானே அர்த்தம். இப்போ அடுத்ததான் லியோ படம் பத்தி பார்க்கலாம். ஸோ லியோ படத்துல ஹெரால்டாஸ் ஆண்டனி தாஸ்னு எத்தனை தாஸ் இருந்தாலும் அங்க வந்து மாஸ்க் காட்ட போறது நம்ம லியோ தாங்க. சோ லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்களா, கோலிவுட்டோட போஸ்டருக்கு ஹாலிவுட் டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டுலைட் சாகாவோட பர்டிகுலர் போஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு சிமிலராக தான் இருக்கும்.
லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம்ல தான் இருக்கும். நம்ம காலி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, லியோ படத்தோட ஷூட்டிங் காஷ்மீர்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா இப்போ நான் அதை பத்தி பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம விக்ரம் படத்தோட சீன் எடுத்துக்கலாம். விக்ரம் படத்துல அந்த மலையாளம் போலீஸ் இருப்பாங்களே, அதாங்க வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன டைலாக் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சம்மரை காஷ்மீர்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை லியோ படம் எல்சியூல வருமோ? சரி அதை விடுங்க. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துக்கு ரிலேட்டடாக என்ன ட்வீட் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஃபயர் அண்ட் ஐஸோட எமோஜி இல்லாமல் ட்வீட்டே போட மாட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாரடி தான் வரவ சாங்கோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லையுமே தளபதியை ஃபயரில் தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லையுமே தளபதியை ஐஸ் ஓரியன்டாக ஒரு பேக்ரவுண்டில் தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தளபதி ஒரு ஹேமர் எடுத்து ஒருத்தவங்களோட பல்லை உடைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பல்லு கூட ரொம்ப ஷைனிங்காக இருக்குமே. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விக்ரம் படத்துல சந்தனமோட பல்லு தான் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அவங்களோட பல்லா தான் இருக்கும். நடிச்சிருக்காங்க. வழக்கமா லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னாலே எல்லா ஹீரோயின்ஸுமே போட்டு தள்ளிடுவாரு. சோ இந்த படத்திலயும் த்ரிஷாவை போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். இப்போ ரீசெண்டா பொள்ளாச்சியில் நடந்த ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இந்த படத்துலயும் த்ரிஷா அவங்கள போட்டு தள்ளிடுவீங்களா அப்படின்னு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவங்க, இல்ல நாங்க இந்த படத்துல போட்டு தள்ளல, கவலைப்படாதீங்க, காத்திருந்து பாருங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நான் ரெடியா வரவா சாங் பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை எழுதினது விஷ்ணு அடவன் அவர்கள் தான். இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துல போர்க்கொண்ட சிங்கம் பாட்டை எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவரும் ஒருத்தர். லியோ படத்தோட ஆடியோ லான்ச் எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் மதுரையில கோவையில தான் ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது பான் இண்டியா மூவியா இருக்க போறதுனால கண்டிப்பா இதோட ஆடியோ லான்ச் மலேசியால தான் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனா இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில நேரு ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னமோ ஒண்ணு, சீக்கிரம் ஆடியோ லான்ச் முடிச்சு நம்மளுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா. நான் இப்போ லியோ படத்தை பத்தி சொன்ன எல்லா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க லியோ படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத ஃபயர் அண்ட் ஐஸ் எமோஜி மூலமா கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெட்ராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.